ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்ததான் டென்த் மேக்ஸ் சாப்டர் த்ரீல எக்ஸசைஸ் 3.18 பாத்துட்டு இருக்கோம். இப்ப நம்ம பாப்பிட்டு எக்ஸாம் என்ன அப்படின்னா டென்த் சம் தான் பார்க்க போறோம். சோ இதுல என்ன சொல்லிருக்கேன் பாருங்க, வெரிஃபை தட் ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஐ, ஏ ஸ்கொயரோட வேல்யூ வந்து ஐயா இருக்குமா அப்படிங்கறத நம்மள ப்ரூவ் பண்ண சொல்லிருக்கு, கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கு அவங்க நம்ம என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏ ஸ்கொயர் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. அதோட மேட்ரிக்ஸ் ஏங்கிற மேட்ரிக்ஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கறத கொடுத்துட்டாங்க. அப்ப இந்த ஏங்கிற மேட்ரிக்ஸ் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஐயா இருக்கும் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க. ஓகேங்களா? நான் ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னா ஏ ஸ்கொயர் அப்படிங்கிறது என்னவா இருக்கும் கண்டுபிடிக்க போறேன். ஏ ஸ்கொயர் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், போன சமயம் சொல்லியிருக்கேன் ஏ இன்டூ ஏ அப்படின்னு பிரிச்சுக்கணும் சொல்லியிருக்கா. ஏ ஸ்கொயர் என்ன பண்ணுன்னா ஏ இன்டூ ஏ அப்படின்னு பிரிச்சுக்கணும். ஓகேங்களா? அப்ப ஏங்கிற மேட்ரிக்ஸ் எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா 5-4, 6-5 இருக்கு. இன்டூ அகைன் ஏங்கிற மேட்ரிக்ஸ் 5-4, 6-5. இப்ப இந்த ரெண்டு மேட்ரிக்ஸ் மல்டிபிள் பண்ண போறோம். அப்படி மல்டிபிள் பண்ணும்போது என்ன கிடைக்கும் பாருங்க, ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் அடுத்து பாருங்க 6 × −4 − 24 − −6 = 5 5 = 25 அப்போ a² = 1 இங்க −20 + 20 கேன்சல் பண்ணிடலாமா? சரி, மீட்டர் எனக்கு என்ன இருக்குன்னா 0 இருக்கும் + 30 - 24 25 - 24 ரெண்டு சேர்த்து என்ன கிடைக்கும் 1 அப்படின்னு கிடைக்கும். அப்ப ஏ ஸ்கொயர் அப்படிங்கிறது ஒரு மேட்ரிக்ஸ் கிடைச்சிருக்கு, 1001 அப்படிங்கிற மேட்ரிக்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த 1001 அப்படிங்கிற மேட்ரிக்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஐ அப்படின்னு சொல்லுவோம். அதேங்கிற மேட்ரிக்ஸ் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கேன் ட்ரோட். ஓகேங்களா?